வணக்கம். சுபேட்சன் டிவி வழங்கும் செய்திகள். திருக்கோவில் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற இல்முனைட் அகழ்வினை தடை செய்ய கோரி திருக்கோவில் பிரதேச மக்களினால் இன்றைய தினம் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருக்கோவில் மணிக்கோபுர சந்தியில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பேரணியாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் அலுவலகம் வரை சென்று இல்முனைட் அகழ்வினை நிறுத்தக்கோரி மக்களினால் மகஜர் கையளிக்கப்பட்டது. திருக்கோவில் பிரதேசத்தில் இல்முனைட் அகழ்வு மேற்கொள்ளப்பட இருந்த நிலையில் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் காரணமாக பிரதேச அபிவிருத்தி குழு மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் தீர்மானங்களுக்கு அமைய தடை செய்யப்பட்டிருந்தது. தற்போது அத்தீர்மானங்களை மீறி மீண்டும் இவ்வகழ்வு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுவதை அறிந்த மக்கள் இன்றைய தினம் இதற்கான எதிராக போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். வணக்கம். பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து தொழில் வாய்ப்பு இழக்கப்படுது. இந்த இல்மனை தோன்றது அது மட்டும் இல்லை, விவசாயம், மீன்பிடி, டூரிசம் நான் சொன்னேன், நான் அப்படி ஒரு ரகசியத்திற்கு வரமாட்டேன். அவர் என்னோட முகம் ஆத்திரப்பட்டு நடந்து கொண்ட சம்பவங்களும் இருக்கின்றன. எனவே தயவு செய்து நாங்கள் மிக விழிப்பாக இருந்து இந்த சவாலை வெற்றி கொள்ள வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் அரசு இருக்கிறவர்கள், எங்களுடைய பிரதேசம் சார்ந்த விடயத்திலே நாங்கள் அக்கறையோடு இருக்கின்றோம். எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் இன்று மட்டுமல்ல கடந்த காலங்களிலும் கூட இந்த அகழ்வு சம்பந்தமாக மிக தெளிவாக இருந்து வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பவர், அதை கொண்டு எங்களுடைய அமைப்புகளின் அங்கத்தவர்கள் மிகவும் தீவிரமாக இருந்து எங்களோடு கையாளுவதை உண்மையிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்கின்ற பொழுது அதற்கான தாக்கம் அதிகமாக இருப்பதாகவே நாங்கள் உணர்கின்றோம். இருந்தாலும் இதற்கான அனுமதியினை அமைச்சரவை மட்டத்திலிருந்து, அதே போல் ஒரு வேலைத்திட்டம், இது போன்ற ஒரு வேலைத்திட்டம் ஆரம்பிப்பதென்றால் பல்வேறு நிறுவனங்களுடைய அந்த அனுமதி கிடைக்கப்பெற வேண்டும். உண்மையிலே பிரதேச சபை, பிரதேச செயலகத்தை தவிர அனைத்து நிறுவனங்களுமே அந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றது. உண்மையிலே இதற்கான அனுமதியை வழங்குகின்ற ஜிஎஸ்எம்பி என்று சொல்லப்படுகின்ற புதுச்சரிதியின் அந்த திணைக்களம், அதே போல் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட், சுற்றுச்சூழல் அதிகார சபை, அதே போல் கடல்சார் உயிரினங்களுக்கான அந்த நீபா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தினுடைய அனுமதி, இதை தவிர ஏனைய பொருத்தமான நிறுவனங்கள் அனைத்துமே அதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கின்றது. உண்மையிலே இன்று கிடைக்கப்பெற்றிருக்கிற இந்த முறைப்பாடு மாத்திரமல்ல, கடந்த காலங்களிலே நான் நினைக்கின்றேன் 4-5 தடவைகள் இவ்வாறான இந்த வேலைத்திட்டத்தை இடைநிறுத்துமாறு நாங்கள் மாவட்ட செயலாளர் உட்பட சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே அதனை எழுத்து மூலமாக அறிவித்திருக்கின்றோம். இதனை கூட நான் அனுப்பி வைக்க முடியும். என்னுடைய இந்த பிரதேச மக்களினுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலையும் அரசியல் பிரமுகர்களுடைய வேண்டுகோளை நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அதனோடு இணைந்து அரசு நிறுவனங்களுக்கு நான் அனுப்பி வைக்க முடியும். அதற்கான நடவடிக்கைகளை நான் முன்னெடுக்க தயாராக இருக்கின்றேன். அதே நேரம் அந்த ஏனைய அந்த வழங்கிய நிறுவனங்கள் இதிலே அவர்களுடைய விடயங்களை அவர்களும் கவனிக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள், அவர்கள் அதனை பாராளுமன்றத்தின் ஊடாக தெரிவிப்பதன் ஊடாக அந்த அழுத்தங்களை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றேன்.
நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் இது போராட்டங்களினூடாக மாத்திரம்தான் இதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே மக்கள் பெருவாரியாக திரண்டு எதிர்ப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும். உண்மையிலே ஏற்கனவே இந்த யுத்தத்தினால் வடகிழக்கு அழிக்கப்பட்டது. அதிலே மிக மோசமாக அழிக்கப்பட்ட பிரதேசத்தில் அம்பாறை மாவட்டமும் ஒன்று. போருக்கு பிற்பாடு எந்த விதமான அபிவிருத்தியும் இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்று இயல்பாக மக்கள் கடத்தொழில் செய்து அல்லது விவசாயத்தை செய்து சீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு இடத்திலே அந்த வாழ்வாதாரத்தையும் அழித்து இந்த வாழ்விடங்களிலிருந்தும் மக்களை அப்புறப்படுத்துவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே இந்த மாவட்டத்தின் பெரும்பகுதி பெரும்பான்மையினத்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு தமிழர்களுடைய வாழ்விடங்கள் மறைக்கப்பட்டு சிங்களமயமாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இவ்வாறான ஒரு செயற்பாட்டினூடாக தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற திருக்கோயிலையும் பறிமுதல் செய்வதற்கான ஒரு சதி நடக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் மக்கள் சிவில் அமைப்புகள் விழிப்பாக இருந்து திரண்டு தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவதன் மூலம்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். அது நேர்மையாக செயல்படுகின்ற அரச உத்தியோகத்தர்களும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே நாங்கள் அந்த காரியங்களை இந்த மக்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மதிப்புக்குரிய பிரதேச செயலாளருக்கும் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்கள் இதுவரைக்கும் எடுத்தது போன்ற முயற்சிகளை தொடர்ந்தும் இந்த திட்டங்களை தடுப்பதற்கு முன்னெடுக்க வேண்டும். மக்கள் உங்களோடு ஒத்துழைப்பார்கள். இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நன்றியை கூறி கருத்துக்களை நன்றி செய்யும். டிஸ்ட்ரிக்ட் தீர்மானத்தை கொண்டு வந்து